தொடர்ந்து நம்முடைய கடையநல்லூர் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் வேலம்மாள் முத்தையா அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நிகழ்வு என்று சொல்வதை விட நினைவேந்தல் நிகழ்வு. ஒரு வருடத்திற்கு முன்னால் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய ஜமீன்தார் அவர்கள், எனக்கும் அவருக்குமான உறவு கொஞ்சம் கனவு சுப்பிரமணியம் ஐயாவுக்கு தெரியும். அது எங்கள் கல்லூரியினுடைய கல்லூரியின் ஒரு உறுப்பினராக, கல்வி கல்லூரி கமிட்டியிலே அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதனால் நான் பணிபுரிந்த அத்தனை காலங்களும் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எல்லா கல்லூரியினுடைய எல்லா ஆசிரியர்களிடமும் அன்போடு பேசினாலும் கூட ஒரு சிலரிடம் மிகுந்த அன்போடு இருந்திருக்கிறார். அதில் நானும் ஒருவள் என்பதிலே எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மகளே என்ற சொல்லுக்கு மேல் எந்த சொல்லியும் என்னை சொல்லி அவர் அழைத்தவர் அல்ல. என்னை பார்க்கும் போதெல்லாம் மருமகன் நன்றாக இருக்கிறார்களா என்று என் கணவரையும் கேட்பார். உண்மையிலே அந்த அன்பெல்லாம் இனி கிடைக்காது. பல முறை முதல்வர் பதவியினுடைய எனக்கு முதல்வர் நான் கல்லூரி முதல்வராக நான் அந்த போட்டிக்கு சென்றிருந்த போது ஐயாவும் அங்கு இருந்தார். வெளியில வந்து என்னிடம் மிகுந்த சொன்னார், திறமையான பெண்ணம்மானி, எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பாக எல்லாம் சொன்னார். ஆனால் பார்ப்போம், ஏன்னால் ஐயாவுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது, அதனால் பார்ப்போம் என்று என்னை மிகவும் சமாதானம் எல்லாம் செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். உலகத்துல பொதுவா சொல்லுவாங்கல்ல, விவேகானந்தர் ஒன்று சொல்லுவார், உன்னதமான இளைஞனே நீ பின்னால் நீ நடக்கும்போது சமுதாய வீதியிலே உனக்கு பின்னால வந்து நீ பார்த்தால் ஒருபோதும் நீ சோர்ந்து போகாத, உனக்கு பின்னால மரபார்ந்த ஆயிரம் பெருமைகள் உனக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்வார். அதுபோல அந்த பெருமை இவனுடைய கடைசி பெருமையாக இந்தியாவிலேயே இருந்தவர் நம்முடைய மன்னர் அவர்கள். ரொம்ப ஒரு அன்பானவர். யாருக்கு வேண்டுமென்னாலும் உண்மையிலே துறவு என்றால் என்னன்னா அவர்தான். துறவும் தொண்டுக்கும் யாரை உதாரணமாக சொல்ல முடியும் என்றால் அவர்தான். குடும்பத்தோடு வாழ்ந்தவராக இருந்தாலும் ஒரு வயதுக்கு பிறகு துறவு மனப்பான்மை அவருக்கு வந்து விட்டது. அந்த துறவு மனப்பான்மையோடு இன்றைக்கு வாழும் சித்தராக இருந்தார். தாய்மார் சுந்தரன் நச்சிக்கு நல்லா தெரியும் வந்து எவ்வளவு அவர் ஒரு அணுக்கமான ஒரு நண்பராக, நண்பர்களுக்கு நண்பராக இருப்பார், தந்தைக்கு தந்தையாக இருப்பார். அதாவது என்ன என்று எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் நம் மகாராஜாவை பார்க்க முடியும். அதுவும் அவருக்கு பல பட்டங்களை இந்த உலகம் அவருக்கு கொடுத்திருக்கிறது. கும்பகோணத்துல வந்து ஸ்ரீ விஜேந்திர அந்த விஜேந்திர சுவாமிகள் வந்து அவருக்கு வந்து தென்பதிக்கு சித்தர் என்ற பட்டம் கொடுத்தார். எல்லாரும் சொன்னாங்க இல்லையா, அவருக்கு ஒரு அமானுஷ்யமான உணர்வோடு அவர் சில விடயங்களை பேசுவார் என்று சொன்னாங்கல்ல, அது உண்மை. நிறைய சொல்லுவாரு அவரோட. நம்ம பேசிட்டே இருந்தோம்னா பெரிய ஒரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திடம் நாம் பேசிக்கொண்டு வந்தோம் என்றால் நாமே ஒரு அறிவார்ந்த ஒரு தன்மைக்கு நம்மை தள்ளி விடுவார் அந்த அளவிற்கு. அதனால அவருக்கு தென்பதிகை சித்தர் என்ற பெயர். அப்புறம் மதுரை ஆதீனம் அவருக்கு இந்து ஆலய பாதுகாவலர் என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. அப்புறம் கோவில்பட்டி திருவள்ளுவர் கழகம் வந்து அவருக்கு ஆன்மீக அளமுடைமை என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. தூத்துக்குடி சைவ சித்தாந்த சபை அவருக்கு சிவானந்த சித்தர் என்ற பெயர் கொடுத்தாங்க. பாளையங்கோட்டை சகோதர சபையில சித்தாந்த சிகாமணி என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. ராமநாதபுரம் தமிழ் சபாவிற்கு சித்தாந்த சிந்தாமணி என்ற பட்டத்தை கொடுத்தாங்க. அப்புறம் அம்பைவட்ட தமிழாசிரியர் பூதறிஞர் என்ற பட்டம். இப்படி ஏராளமான விருதுகளை பெற்றவர். ஆனால் எந்த விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட ஒரு மனித நேயத்தோடு இருப்பார். அவரோடு ஒரு முறை நானும் என் கணவரும் அமாவாசை நாளன்று அவரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. ஏன்னா அவரே வரவேற்பார். நம்மை வரவேற்று நமக்கு என்ன நம்ம சிறப்பு செய்ய வேண்டுமோ அத்தனை சிறப்புகளையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை உடையவராக ஐயா அவர்கள் இருந்தார்கள். அவருக்கும் கணபதி சுப்பிரமணியம் சகோதரருக்குமான உறவு எனக்கு நன்றாக தெரியும். அந்த அதே போல நாங்கள் அடிக்கடி அவரை அந்த நூலகத்திற்கு அழைக்கும் போது என்னையும் அழைத்திருப்பார். அங்கு வரும்போது மிகுந்த அன்போடு நம்மிடம் பேசி எவ்வளவு விடயங்களை நமக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு விடயங்களை சொல்லி இருக்கிறார் நமக்கு. உண்மையிலே இன்றைக்கு பொதிகை மலையே மயங்கி கிடக்கிறது அவர் இல்லாமல் என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த அளவிற்கு ஒரு காவி உடுத்தி கட்டை சடை உடுத்து ஒரு கமண்டலம் ஏந்திய ஒரு துறவியாக அவர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு துறவு மனப்பான்மையில் இந்த உலகம் இப்படி போய்கொண்டு இருக்கிறதே என்று ஒவ்வொரு முறையும் அவருடைய மனதிலே அந்த வருத்தங்கள் இருக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பார். அரசியலில் இருந்து எல்லாவற்றையும் பேசுவார். அவருடைய ஆங்கில புலமைக்கு ஈடாக யாரையும் சொல்ல முடியாது, எதையும் சொல்ல முடியாது.
அந்த ஆங்கில ப்ரொனன்சியேஷன் என்று சொல்லுவோமே அந்த உச்சரிப்பு, அந்த உச்சரிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். என்னுடைய என்னுடைய மூன்றாவது மகளை கொடுத்திருக்கக்கூடிய அந்த சம்பந்தக்காரர்களுக்கும் ராஜாவுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. எங்களுடைய அந்த ஜட்ஜு கோமதி நாயகம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி ஐயா வருவார்கள். வரும்போதெல்லாம் இரண்டு பேரும், அவரும் அதே மாதிரி அறிவானந்தவர், இவரும் அறிவானவர், இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருப்பதை நாம் கேட்பதே நமக்கு அத்துணைத்து மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட அவரை பற்றி பேசுவதற்கு இங்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக தலைமை உரை ஆற்றினார் நம்முடைய கலெக்டர் அவர்கள். இதை அழகாக ஒருங்கிணைத்திருக்கிறார் நம்முடைய சகோதரர் கணபி சுப்பிரமணியம், நம்முடைய நெல்லை அருங்காட்சியகத்தினுடைய சகோதரி சிவசத்தியவள்ளி அவர். உண்மையிலே அவரை அவர்களை எல்லாம் இந்த நேரத்திலே நான் பாராட்டுகிறேன். மன்னர் மறைந்தாலும் அவருடைய நினைவு எங்கள் மனதை விட்டு மறையாது என்று இன்றைக்கு நிரூபித்து விட்டார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பமைக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா பேராசிரியர் வேலம்மாள் முத்தையா அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். நன்றி.